Greet you all in the wonderful name of our loving Lord Jesus Christ. நம் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத திருநாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். Our God is a mighty God. நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். And he lives forever and ever. என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் அவர் உயிரோடு இருக்கிறார். And he is coming back very soon. அதி சீக்கிரத்தில் அவர் திரும்பி வர போகிறார். God is preparing us in many ways to meet with him. ஆகவே தான் நாம் அவரை சந்திப்பதற்கு ஏதுவாக நம்மை பல விதங்களில் அவர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். As we look into the word of God, let us bow heads in prayer. தேவனுடைய திருவார்த்தையை தியானிக்க போகும் இந்நேரத்தில் தலை வணங்கி ஜெபிப்போமா? Father, I pray that your word will come alive into our being. தகப்பனே, உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக உயிர் பெற்று வரும்படி ஜெபிக்கிறேன். May the spirit of God take the word of God and inject into our spirit man. தேவனுடைய ஆவியானவர் தாமே உம்முடைய திருவார்த்தை எடுத்து எங்கள் ஆவி மனுஷனுக்குள் செலுத்துவாராக. Let it produce fruit for your glory. உம்முடைய மகிமைக்கென்று அது கனிகளை உண்டாக்குவதாக. Here we are to listen to your voice. இதோடு யார்களும் சத்தம் கேட்க அர்ப்பணித்து நிற்கிறோம். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. Amen. I'm going to speak to you about seed of God's word. தேவனுடைய வார்த்தையாகிய விதையை குறித்து உங்களோடு பேச இருக்கிறேன். God's word is a seed. தேவனுடைய திருவார்த்தை ஒரு விதையாகும். We read about four kinds of soil in the Bible. பரிசுத்த வேதாகமத்தில் நான்கு விதமான நிலங்களை குறித்து நாம் படிக்கிறோம். As soon as the word is sown, Satan comes to take away the word. தேவனுடைய வார்த்தை விதைக்கப்பட்ட உடனேயே சாத்தான் அந்த வார்த்தையாகிய விதையை பொறுக்கிக் கொள்ள தீவிரித்து வருகிறான். So number one, the original seed is God's word. முதலாவது குறிப்பு அசல் விதை தேவனுடைய வார்த்தையே ஆகும். The spoken word of God is the original seed. உரைக்கப்பட்ட தேவனுடைய திருவார்த்தையே ஆதி அசல் விதையாய் இருக்கிறது. The earth was formless and void. பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. The darkness is over the waters. இருள் ஜலத்தை மூடி இருந்தது. And the spirit of God was hovering over the waters. கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். God spoke the word. தேவன் வார்த்தையை பேசினார். Let there be light. வெளிச்சம் உண்டாக கடவது. And there was light. உடனே அங்கே வெளிச்சம் உண்டாகி விட்டது. God spoke in creation. தேவன் சிருஷ்டிப்பில் பேசினார். And that is the original seed. அதுவே ஆதி அசல் மூல விதையாகும். Even after forming man from the dust of the earth, பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவேற்படுத்திய பின்னரும் கூட, even after man became a living being, மனிதன் ஜீவிக்கிற ஜீவ ராசியாக மாறிய பின்னரும், and after God naming him as Adam, தேவன் அந்த ஆதி மனுஷனை உயிர்ப்பித்து ஆதாம் என்று பெயரிட்ட பின்னர், he gave a command to him, ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார், that he should not eat fruit from the tree of the knowledge of good and evil. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பறித்து புசிக்கவே கூடாது என்று கட்டளை போட்டார். That was the command of the spoken word from God. தேவனிடமிருந்து உரைக்கப்பட்ட வார்த்தையின் வாயிலாக வெளிவந்த ஒரு கற்பனை கட்டளை அதுவாகும். Anything God speaks is the original seed. தேவன் பேசுகிற எதுவாய் இருந்தாலும் அதுதான் ஆதி அசல் மூல விதையாய் இருக்கிறது. Because next comes the duplicate. ஏனென்றால் அடுத்தது போலியான ஒன்று அமுலுக்கு வந்து விடுகிறது. There is always original and duplicate. எப்போதுமே உலகில் அசல் மூல பிரதி இருப்பது போல் அதற்கு மாற்றாக ஒரு போலி கள்ளத்தனம் இருக்கத்தான் செய்யும். If there is God, there will be Satan. தேவன் என்று ஒருவர் இருக்கிறது நிஜமானால் சாத்தானும் இருப்பான். If there is light, there will be darkness. வெளிச்சம் என்கிற ஒளி இருக்குமேயானால் அந்தகார இருளும் இருக்கும். If there is heaven, there will be hell. பரலோகம் இருக்குமேயானால் பாதாளமும் இருக்கும். If there is original seed, there will be duplicate seed. ஆதி அசல் மூல விதை என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அதன் பட்சத்திலே அசலுக்கு பதிலாக போலியான விதைகளும் இருக்கும். But we have a responsibility to safeguard and nourish the original seed. ஆனால் ஆதி அசல் மூல விதையை மிகவும் பத்திரமாய் பேணி காத்து அதை வளமாய் போஷாப்புக்குள்ளாக்க வேண்டிய உத்தரவாதம்
நம்மேல் இருக்கிறது. Because Satan is waiting to come and take away the seed. ஏனென்றால் சாத்தான் வந்த அந்த விதையை பொறுக்கிக் கொண்டு போவதற்காய் பதிவிடை வைத்து காத்திருக்கிறான். So whenever God speaks, you and I need to take heed and preserve the word. ஆகவேதான் எப்பொழுதெல்லாம் தேவன் பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுத்து நாம் அதை பேணி காத்து காப்பாற்ற வேண்டும். Because seed will produce. ஏன் விதை உற்பத்தி செய்யும். There will come a time of harvest. அறுவடை காலம் என்று ஒன்று நிச்சயம் வரும். That's why our heart should be so soaked in the word of God. அதனால்தான் நம்முடைய இருதயம் தேவனுடைய வசனத்துக்குள்ளாக மிகவும் அதிகமாய் மூழ்கி திளைத்து கொண்டிருக்க வேண்டும். We should meditate upon the word of God day and night. நாம் தேவனுடைய திருவார்த்தையை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Only then we can reproduce it. அப்படி செய்வதன் மூலம் மாத்திரமே நாம் மறுபடியும் விருத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர்களாய் வாழ முடியும். So number two, spoken word from the devil is the duplicate seed. ஆகவே இரண்டாவதாக பிசாசின் வாயினால் பேசப்பட்ட வார்த்தைகள் போலித்தனமான விதைகளாய் இருக்கின்றன. In Genesis chapter 3 we read about the story of Adam and Eve. ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் பற்றிய சரித்திர நிகழ்வை படிக்கிறோம். Where the serpent comes and speaks with Eve. அங்கே சர்ப்பம் வந்து ஏவாளோடு கூட பேசிற்று. What was the central focus of their discussion? அவர்களுடைய அந்த சம்பாஷணை உரையாடலின் மைய கருத்தின் நோக்கம் எதன் மீது இருந்தது? It's all about the original seed, the spoken word of God. முழு பேச்சும் உரையாடலும் உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் ஆதி அசல் விதையின் மீதுதான் நோக்கமாய் இருந்தது. And then Satan sowed the duplicate seed. அந்த நேரத்தில் அதைத் தொடர்ந்து போலியான விதைகளை சாத்தான் விதைக்கிறான். If someone want to do away with the word of somebody, ஒருவருடைய வார்த்தையை ஒருவர் அவமாக்கி போட வேண்டுமே ஆனால் first they paint the wrong picture about that person. முதலாவதாக அந்த வார்த்தையை பேசினவரை குறித்த ஒரு தவறான காட்சியை சித்தரிப்பார்கள். That's what the serpent did with Eve. ஏவாளிடம் வந்து பேசின சர்ப்பமும் அதையே தான் செய்தது. Serpent painted a wrong picture about God himself. தேவனை குறித்தே சர்ப்பம் ஒரு இல்லாத தவறான காட்சியை சித்தரித்து விட்டது. In other words, Satan in that sense spoke to Eve by saying, ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அந்த கோணத்தில் சர்ப்பமாகிய சாத்தான் ஏவாளோடு பேசி சொன்னது என்னவென்றால் God is a bad God. தேவன் மோசமான தேவன். So whatever he speaks, it is bad. ஆகவே அவர் பேசுகிற எதுவா இருந்தாலும் அது கெட்டதே. He attacks the personality first. முதலாவது அந்த மேன்மையின் ஆழ்தத்துவ பொலிவையே தாக்குகிறது. And then the word becomes useless. இப்பொழுது அந்த வார்த்தை ஒன்றுக்கும் உதவாததாய் மாறுகிறது. The lie takes root. பொய் ஆழமாய் வேர் கொள்கிறது. The duplicate seed becomes the main seed. போலியான பொய்யான விதை இப்பொழுது பிரதான முக்கிய விதையாய் ஊன்றப்பட்டு விடுகிறது. So let's dwell a little deeper into understanding how the original seed been diffused. ஆதி அசல் விதையின் அந்த வீரியம் எப்படி சீர்குலைக்கப்பட்டது என்பதை சற்று ஆழமாய் பரிசீலித்து பார்ப்போம். Satan camouflaged it. சாத்தான் அதை மிகவும் தந்திரமாய் பச்சோந்தித்தனமான பூசுமை செய்து விட்டான். By overtaking the original seed of what God has spoken. தேவன் உரைத்த ஆதி அசல் மூல விதையை மேற்கொண்டு செயல்பட்டதன் மூலமாக. Though he takes the longer route by befriending you. உங்களுக்கு ஆதரவு கொடுப்பது போல் ஒரு நீண்ட நெடுந்தூர சுற்றுவழியை அவன் கையாண்டாலும் கூட. And making you to believe Satan. ஏதோ சாத்தான் தான் நல்லவன் போல் உங்களை நம்ப வைக்கிறதன் மூலம். And then he paints the wrong picture about God. அதற்கு பின்பு தேவனை குறித்த ஒரு தவறான ஓவியத்தை தீட்டுகிறான். Satan is very good in masquerading.
இல்லாத திரிபுவாதத்தை செயல்படுத்துவதில் சாத்தான் கில்லாடி. Satan will masquerade like an angel of light. ஒளியின் தூதனை போல சாத்தான் மாறுவேடம் கொண்டு வந்து நிற்பான். So he will make sure his lies will become like truth. அவனுடைய பொய்கள் அதன் மூலமாக சத்தியத்தை போலவே காட்சியளிக்க தோன்ற செய்து விடுவான். And the truth will become like lies. உண்மையான சத்தியம் பொய்யை போல மாறி விடுவது போல இருக்கும். That's how he camouflages. இந்த விதமாகத்தான் அவன் பச்சோந்தித்தனமாய் மூடி மறைத்து செயல்படுகிறான். This is nothing but deception. இது வஞ்சகமே என்று வேறொன்றும் அல்ல. He will over impose his thoughts as if it's ours. ஏதோ அவனுடைய சிந்தனை நினைவுகள் எல்லாம் நம்முடையதுதான் என்பது போல அதன் மீது அளவுக்கு அதிகமாய் வலியுறுத்தி நிர்பந்திப்பான். Have you seen places of worship over the years turned into some other place of worship? காலப்போக்கிலே ஆராதனை கூடங்களாய் இருந்தவைகள் வேறு வழிபாட்டு தலங்களாக காலப்போக்கில் மாற்றப்பட்டிருக்கிறது, நீங்கள் கவனித்ததுண்டா? Then somebody else claim it as if that belongs to them. அதற்கு பின்பு ஏதோ புதிதாய் மாற்றப்பட்ட வழிபாட்டு தலம் தங்களுடையதுதான் என்பது போல அவர்கள் பூர்வீக உரிமை கோருவார்கள். It is deception at its best. அது உள்ளதிலேயே மகா கொடிய வஞ்சகமாகும். This is over imposing their authority over somebody else's originality. வேறு யாரோ ஒருவருக்கு சொந்தமான ஆதி அசல் அங்கீகாரத்தின் மீது தங்களுடைய ஏகபோக உரிமையை அளவுக்கு அதிகமாய் வற்புறுத்தி திணிப்பதே அல்லாமல் வேறொன்றுமல்ல. As we listen to the lies, இந்த பொய்களுக்கு நாம் தொடர்ந்து செவி கொடுத்து கொண்டே இருப்போமானால், if we don't take authority over it initially, ஆரம்பத்திலேயே அந்த பொய்கள் மீது மேலாதிக்கம் செலுத்த அதிகாரம் செலுத்தவில்லை என்றால், the lies will overpower the truth. பொய்கள் சத்தியத்தை எளிதாய் வென்று ஜெயித்துவிடும். And then eventually the original seed is taken away. அப்பொழுது காலப்போக்கில் ஆதி அசல் விதைகள் எல்லாம் பறிபோய் விடும். And all of a sudden somebody wakes up one day. திடீரென்று சடுதியாய் ஒருவர் துடித்து விழித்து எழும்புவார்கள். How come this kind of fruit has come in? அது எப்படி இந்த வகையான ஒரு கனி வந்தது? How come this person has fallen? அது எப்படிங்க இவர் விழுந்து போனார்? How come such a so-called so-and-so as backslidden? இன்னார் இன்னார் என்று அழைக்கப்பட்ட இப்படிப்பட்டவர் எப்படி பின்மாறி போனார்? Because over the time behind the scene, all these things what we have spoken was taking place. திரைமறைவுக்கு பின்னால் காலப்போக்கில் பன்னெடுங்காலமாக இதுவரை நாம் பேசிக்கொண்டது எல்லாமே அரங்கேறி கொண்டிருந்ததே காரணம். Do we understand the duplicate seed? போலித்தனமான விதைகளை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? It has its power. அதற்கென்று ஒரு தனிப்பட்ட சக்தி இருக்கத்தான் செய்கிறது. But if we don't let that power to overpower, ஆனால் அந்த சக்தி நம்மை மிஞ்சி மேற்கொள்ள நாம் விடவில்லை என்றால், through the truth of God's word, தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தின் மூலம், then lies will not be effective. அப்பொழுது பொய்களுக்குள் எந்த வீரியமும் இருந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது. In other words, truth has more power than lies. Say amen. வேறு வார்த்தையில் சொல்வேன் என்று சொன்னால், பொய்களை விட சத்தியத்தின் வீரியம் மகா வல்லமை உள்ளது என்பேன். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். ஆமென். Truth has more power than lies. எப்பேற்பட்ட பொய்களாய் இருந்தாலும் சத்தியத்தின் வீரிய வல்லமை மிகவும் அதிகம். So dealing with lies supposed to be truth encounter. ஆகவே பொய்களோடு கூட இடைபடுவது என்பது சத்தியத்தின் மோதலாகவே கருதப்படும். How do we eradicate duplication? போலித்தனமான இந்த சீர்கேடுகளை எப்படி நாம் அழித்து ஒழிக்க முடியும்? By imposing originality. ஆதி அசலின் அந்த நிஜத்தை வற்புறுத்தி வலியுறுத்துவதன் மூலமேதான். How do we entertain what we entertain in our thoughts? நம்முடைய சிந்தனை நினைவுகளிலே நாம் ரசித்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களை எப்படியாக ரசனையோடு அணுகுகிறோம்? Right now many of you are going to be set free. இப்பொழுதே உங்களில் அநேகர் விடுதலையாக்கப்பட போகிறீர்கள். Because the truth of God's word is coming into your being. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையின் சத்தியம் உங்களுக்குள் ஊடுருவி துளைத்து வருகிறது. We should always recollect and reimpose God's word in our being. நம்முடைய சரீரத்தின்
ஆவி ஆத்துமாவுக்குள்ளாக எப்பொழுதுமே தேவனுடைய திருவார்த்தைகளை மறுபரிசீலனை செய்து அதை மீண்டும் வலியுறுத்தி திணிக்க வேண்டும். Only truth can expose lies. சத்தியத்தால் மட்டும்தான் பொய்களை அம்பலப்படுத்த முடியும். Only light can expose darkness. வெளிச்சம் மட்டும்தான் இருளின் ஆதிக்கத்தை அம்பலத்துக்கு கொண்டு வர முடியும். God's word is that light. தேவனுடைய திருவார்த்தையே அந்த பேருளி வெளிச்சமாகும். The original seed is God's word. ஆதி அசல் விதை தேவனுடைய திருவசனமே ஆகும். The original document is from God. மூலக்கிரயப்பத்திர ஆவணம் தேவனிடத்திலிருந்து வந்த பாக்கியமாகும். Let us safeguard it and let us cultivate it within us. அதை பேணி காத்து நமக்குள்ளாக அதை வளர்த்து முதிர்ச்சி அடைய செய்வோம். So as a result of mankind or first family's failure, manukulam illavittal aadi mudal kudumba tholvi adaindadan vilaivaga the failure of them to safeguard the original seed, aadi asal vidhayai sugabathramai peenikaakka avargal thavariyadan vilaivaga there was a domino effect over the generations that fell. தொடர்ந்து பல தலைமுறைகளாகவே மக்கள் வீழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுவிட்டது. Because Adam and Eve believed the lies of the devil. ஏனென்றால் ஆதாமும் ஏவாளும் பிசாசின் பொய்களை நம்பி விட்டார்கள். Their original seed was destroyed. அவர்களுக்குள் விதைக்கப்பட்டிருந்த ஆதி அசல் மூல விதை அழிக்கப்பட்டு விட்டது. We should not let the original seed to be devoured and destroyed. நமக்குள்ளாக தேவன் விதைத்த ஆதி அசல் மூல விதையை யாரும் பட்சிக்கவோ அதை சூறையாடவோ நாம் விடவே கூடாது. Keep adding the water, the Holy Spirit of God, to cultivate it. தொடர்ந்து அது பயிராவதற்கு ஏதுவாக பரிசுத்த ஆவியானவராகிய நீர்ப்பாய்ச்சலுக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். Now, ever since man fell from this original seed, இந்த ஆதி அசல் விதையின் பெரும்பாக்கியத்திலிருந்து மனுக்குளம் வீழ்ந்தது முதற்கொண்டே man went into hiding. மனிதன் ஓடி ஒளிந்து மறைந்து கொண்டான். That's why God, when he came on the cool of the day in the Garden of Eden, அதினிமித்தமாகத்தான் ஏதேன் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்துக்குள் தேவன் வந்தபோது he was looking for Adam. ஆதாமை அவர் தேடுகிறார். Adam, where are you? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? A question comes to our mind. அந்த கேள்வி நம் மனதுக்குள் வருகிறது. Do God knows everything? தேவனுக்கு உண்மையில் எல்லாமே தெரியுமா? What's the answer? அதற்கான பதில் என்ன? He knows everything. அவர் சகலமும் அறிவார் தெரியும் என்பதே பதில். He knew where Adam was. ஆதாம் எங்கே இருக்கிறார் என்பது அவருக்கு நன்றாய் தெரியும். Then why was that question asked? அப்படி இருக்க அந்த கேள்வி கேட்கப்பட்டதற்கு காரணம் என்ன? Adam, where are you? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? God was looking for that spirit man. தேவன் அந்த ஆவி மனுஷனுக்காய் தேடுகிறார். Because man fell in sin and went into hiding. மனிதன் பாவத்தில் விழுந்து போனபடியினால் ஓடி ஒளிந்து கொண்டான். Because it's that spirit man with the spirit of God, that connection was lost. ஏனென்றால் தேவாவியானவரோடு ஆவி மனுஷனுக்கு இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. Let me ask this question to all of us. இன்னைக்கு நம் யாவரிடமும் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். When was the last time you spent time with God's word? கடைசியாக தேவனுடைய திருவசனத்தோடு கூட நேரம் செலவிட்டது எப்போது? Sin can block our time with God. தேவனோடு நாம் செலவிடும் நேரத்தை பாவம் தடுத்து விடக்கூடும். Sin can block our time with God's word. தேவனுடைய வார்த்தையோடு நாம் செலவிட வேண்டிய நேரத்தை பாவம் தடை செய்துவிடும். Some of you are listening to this message. உங்களில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பலர், it was long time since you touched the word of God. எங்கள் தேவனுடைய திருவார்த்தையை கையில் தொட்டு பார்த்து வெகுநாள் ஆகிவிட்டது. In every possibility that you would have fallen prey to the enemy's lies. எல்லா சாத்தியமான சூழ்நிலைகளிலேயும் எதிராளியின் பொய்களுக்கு நீங்கள் இரையாகி இருக்கக்கூடும். It's time to get back to the word of God.
ஆகவே தேவனுடைய திருவசனத்துக்கு நீங்கள் திரும்பி வர வேண்டிய நேரம் இதுவே ஆகும். It's time to hear God's voice again. மறுபடியும் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கான காலம் கனிந்து வந்திருக்கிறது. It is time to reconnect with the Spirit of God. தேவாவியானவரோடு கூட மறுபடியும் உறவில் இணைக்க வேண்டிய நேரம் இதுதான் ஆகும். It's time to come back to the original seed of God's word. தேவனுடைய வார்த்தையாகி ஆதி அசல் திருவசன விதைக்கு நாம் திரும்பி வர வேண்டிய நேரம் இதுதான். Have we let Satan to take away the seed from the soil of our heart? நம்முடைய இதயத்தின் மண்ணிலிருந்து சாத்தான் விதைக்கப்பட்ட விதையை திருடி கொண்டு போக நாம் இடம் கொடுத்திருந்தோமா? It is time to evaluate. அப்படி என்றால் இப்பொழுது திரும்பி வர வேண்டிய நேரம். There are many things in this world that will come our way to take away the seed. நமக்குள் விதைக்கப்பட்டிருக்கும் பொக்கிஷ விதைகளை சூறையாட வேண்டும் என்பதற்காகவே அநேக காரியங்கள் நம் வழியே குறுக்கே வரும். Sometimes it is slow and steadily things will come to grab the word out of us. சில நேரங்களில் நமக்குள் இருக்கும் வார்த்தையாகிய விதையை பறித்து கொண்டு போவதற்கான காரியங்கள் மிகவும் நிதானமாய் மெதுவாய் வந்து சேரும். May we recognize those things in our lives. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பாதகங்களை நாம் அடையாளம் கண்டு கொள்வோமாக. Time to set right the altar of God. தேவனுடைய பலிபீடத்தை செப்பனிடுவதற்கான நேரம் இதுவே ஆகும். There are many things that came in the way of God and become an idol. தேவன் இருக்க வேண்டிய அந்த இடத்திலே அநேக காரியங்கள் வழியிலே குறுக்கே வந்ததினால் அவைகள் விக்கிரகமாய் உயர்ந்து நிற்கின்றன. One thing that God hates to the core is idolatry. தேவன் அடிவேர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கும் என்றால் அது விக்கிரக ஆராதனையே ஆகும். What has taken the place in our lives instead of God? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் அவருக்கு பதிலாக எது இடம் பிடித்திருக்கிறது? Because in these end times Satan is working overtime. ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் சாத்தான் தனக்கு நியமிக்கப்பட்ட வேலை நேரத்தை விட கூடுதல் நேரம் சிறப்பாய் பணியாற்றுகிறார். He is roaming around like a roaring lion. வெறிபிடித்த சிங்கத்தை போல் ஊர் சுற்றி திரிகிறான். He is roaring in order to devour us. நம்மை பட்சத்து விழுங்கி விட வேண்டும் என்பதற்காகவே அவன் கெர்ஜித்து திரிகிறான். Come back to the basics. அடிப்படைகளுக்கு திரும்பி வருவோம். Take few seconds in the presence of God. தேவ சமூகத்தில் சில வினாடிகள் ஆசுவாசமாய் எடுத்துக் கொள்ளுங்கள். My friend, this will determine the next course of life and your future. என கண்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையின் போக்கின் அடுத்த கட்டம் இன்னதென்பதையும் உங்கள் எதிர்காலம் இதுதான் என்பதையும் இந்த தீர்மானம்தான் நிர்ணயிக்கும். God is a gracious God, wants to give you another chance. கிருபையுள்ளவராய் தேவன் இருக்கிறபடியால் மற்றும் ஓர் தருண வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். It is never too late to take a U-turn. நீங்கள் போய்க் கொண்டிருக்கும் பாதையிலிருந்து தலைகளாய் திரும்பி வருவதற்கு இன்னும் காலம் கடந்து போய்விடவில்லை. This could be your last chance. இதுவே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கடைசி வாய்ப்பாய் இருக்கலாம். If you miss this chance, இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவவிட்டால், there could be every possibility the duplicate seed will take you to the wrong destiny. போலியான விதைகள் சேரக்கூடாத இடத்தில் உங்களை கொண்டு போய் அழித்து விடுவதற்கான சாத்தியங்கள் அதிகம். God loves you and cares for you. தேவன் உங்களை நேசிக்கிறபடியால் உங்கள் நலனில் அதிக அக்கறையாய் இருக்கிறார். That's why he wants through this word. அது நிமித்தம் தான் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை அவர் எச்சரிக்கிறார். He gently grabs your attention. மிகவும் மென்மையாய் மிருதுவாய் உங்கள் கவனத்தின் தப்பக்கம் ஈர்த்து கொள்கிறார். Will you give your attention back to him? மறுபடியும் உங்கள் முழு கவனத்தையும் திரும்பவும் அவருக்கே கொடுப்பீர்களா? Return to the word. வார்த்தைக்கு திரும்புங்கள். The anointing is coming over many of you right now. இப்பொழுதே உங்களில் அநேகர் மேல் இந்த அபிஷேகம் இறங்குகிறது. Your connecting back to God right now. மறுபடியும் நீங்கள் தேவனோடு கூட மீண்டும் உறவில் இணைந்து இசைகிறீர்கள். You are experiencing something supernatural around you. உங்களை சுற்றிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை இப்பொழுது அனுபவிக்கிறீர்கள். God is touching many lives right now. அநேகருடைய வாழ்க்கையை இப்பொழுது தேவன் தொட்டுக்கொண்டிருக்கிறார். And many of you have been convicted of the backsliding. பின்மாற்றத்தின் நிமித்தம் உங்களில் அநேகர் இப்பொழுது மனதிலே கண்டித்து உணர்த்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். Come back my friend. என் நண்பரே, திரும்பி வாருங்கள். Come back to God. தேவனிடம் திரும்பி வாருங்கள். Come back to the original seed. ஆதி அசல் மூல விதைக்கு திரும்புங்கள். If not now, when? இப்பொழுது இல்லாவிட்டால் இனி எப்பொழுதுதான் நடக்கும்? Let us pray. ஜெபிப்போமா?
Father, we thank you for this time that you have given us. இதாவே நீர் எங்களுக்கு தந்திருக்கும் இந்த அற்புத வேளைக்காய் நன்றி சொல்கிறோம். Thank you for reminding one more time your people. உம்முடைய ஜனங்களுக்கு மீண்டும் ஒருமுறை கூட நினைப்பூட்டிய தயவுக்கு நன்றி ராஜா. It is time to get back to the word. ஆதி வசல் வார்த்தைக்கு திரும்ப வேண்டிய நேரம் இதுவே என்று சொன்னீரே. I pray the special grace of God come over every person to safeguard the seed of God's word. தேவனுடைய வார்த்தையின் விதையை தங்களுக்குள்ளாக பத்திரமாய் பேணி காப்பதற்கான தேவ கிருபை யாவரையும் ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். They are going to rise up again. மறுபடியும் இவர்கள் எழும்ப போகிறார்கள். They are going to renew their fellowship again. மறுபடியும் அந்த அன்பின் ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள போகிறார்கள். They are going to give time for the original seed of God's word. தேவனுடைய வார்த்தையாகிய ஆதி அசல் விதைக்கு அதிக நேரம் ஒதுக்க போகிறார்கள். Protect your people. ஜனங்களை பாதுகாத்தருளும். From every attack of the enemy. சத்துருவின் எல்லா தாக்குதலுக்கும் நீங்களாக்கி காத்துக்கொள்ளும். Thank you for doing it. அப்படியே செய்ததற்கு நன்றி ராஜா. In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen. Amen. God bless you my dear friend. என கண்பானவர்களே கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. Come back to the word. வார்த்தையிடம் திரும்பி வாருங்கள். Come back to fellowshipping with other saints. மற்ற தேவனுடைய பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் கொள்வதற்கேதுவாய் திரும்புங்கள். I'll see you next time. Till then may God bless us all. மீண்டும் நாம் சந்திக்கிற அடுத்த முறை வரை தேவனம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Amen. Amen.